ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா வந்து ஆன்டி பம்பிங் ரிலேயை பற்றி பார்க்க போகிறோம். ஆன்டி பம்பிங் ரிலேனா என்ன, சர்க்கியூட் பிரேக்கரில் வந்து அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். மோஸ்ட்லி வந்து நீங்கள் ஒரு சப்ஸ்டேஷன் மெயின்டெனன்ஸ் அல்லது வந்து ஒரு யூட்டிலிட்டி மெயின்டெனன்ஸ் இருக்கிறவங்க வந்து கம்பல்சரி வந்து ஒரு எப்படி ஹெச்டி பேனலை பற்றி ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கணும். அது இல்லாமல் வந்து இருக்கக்கூடிய விசிபி அல்லது வந்து எஸ்எஃப்சிக் சர்க்கியூட் பிரேக்கர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த ஆன்டி பம்பிங் ரிலேன்னு சொல்லக்கூடிய ஒரு ரிலேன் விட்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஏன் யூஸ் பண்ணுறாங்க, அது எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் வந்து ஒரு மாஸ்டர் ட்ரிப் ரிலேனா என்ன, அது எப்படி இருக்காதுன்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருக்கோம், அதையும் போய் பாருங்கள். இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஆன்டி பம்பிங் ரிலே, ஓகேங்களா. இது வந்து ஒரு பிகினர் லெவலுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா வந்து பேசிக் நாலேஜ் ஆஃப் விசிபியை பற்றியும் அது உள்ள வந்து ட்ரிப்பிங் சர்க்கியூட்லாம் எப்படி இருக்குது, அது ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கம்பல்சரி ஒரு நாலேஜ் இருந்தால் தான் வந்து நம்மளுடைய எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ண முடியும், ஓகேங்களா. ஆக்சுவலாக வந்து நம்மளுடைய இது வந்து எஸ்எஃப்சிக் சர்க்கியூட் பிரேக்கர், ஓகேங்களா. இதில் வந்து ஆன்டி பம்பிங் ரிலேவுடைய பேசிக்காக வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கோம். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த இது வந்து எதுக்குன்னா ரிலே யூஸ் ரிட்டின் க்ளோசிங் சர்க்கியூட், ஓகேங்களா. என்னென்ன இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து க்ளோசிங் சர்க்கியூட்டுக்கு பேரலில் வந்து இந்த ஆன்டி பம்பிங் ரிலே வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா. இது எதுக்குன்னா ப்ரொடெக்டிங் இதை க்ளோசிங் காயில், ஓகேங்களா. க்ளோசிங் காயில் வந்து பாதுகாப்புக்காக யூஸ் பண்ணுறது, அது இல்லாமல் ப்ரிவெண்டிங் அண்டிங் எஃபெக்ட் ஆஃப் சர்க்கியூட் பிரேக்கர், ஓகேங்களா. இது என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாகவே இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், வாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து டிப் நியூட்ரல் க்ளோஸ் சொல்லுவாங்க, இது வந்து டிஎன்சி சுவிட்சுன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய விசிபி அல்லது வந்து எஸ்எஃப்சி சர்க்கியூட் பிரேக்கரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிசம் இது, ஓகேங்களா. இது என்ன பண்ணுவோம்னா ஸ்ப்ரிங் ரிட்டர்ன்டு கண்ட்ரோல் யூனிட்டு. இது வந்து நீங்கள் ஒன்ஸ் க்ளோஸ் பண்ணிங்கன்னா நார்மலுக்கு வந்து நியூட்ரலுக்கு வந்துடும், ட்ரிப் பண்ணிங்கனாலும் வந்து ட்ரிப் ஆகிட்டு மறுபடியும் வந்து நியூட்ரலுக்கு வந்துடும், ஓகேங்களா. இது வந்து ஸ்ப்ரிங் ஆப்ரேட்டட் டிஎன்சி சுவிட்சுன்னு சொல்லுவாங்க. இது வந்து மூணு பொசிஷன் இருக்குது. ஒன்று வந்து ட்ரிப்னால் வந்து நம்மளுடைய பிரேக்கரை வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு தேவையான ட்ரிப் சிக்னல் கொடுக்கும். நியூட்ரல்ன்றது வந்து நார்மல் ஆஃப், எதுவுமே இல்லை, ஜீரோ, ஓகேங்களா. க்ளோஸ்ன்றது வந்து நம்மளுடைய சர்க்கியூட் பிரேக்கர் வந்து க்ளோஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட், ஓகேங்களா. இது வழியாக தான் வந்து நம்மளுடைய சர்க்கியூட் பிரேக்கர் வந்து க்ளோஸ் பண்ணுங்கள், சர்க்கியூட் பிரேக்கர் வந்து ட்ரிப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் போகும். அது இல்லாமல் வந்து இது நீங்கள் மோஸ்ட்லி வந்து நீங்கள் பெரிய பெரிய சப்ஸ்டேஷனில் போனீங்கன்னா வந்து தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டுடைய சப்ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் யூட்டிலிட்டி மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணிங்கன்னா வந்து ஒரு ஹெச்டி பேனலில் பார்த்தீங்கன்னா இது போல் வந்து ஒரு சுவிட்ச் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது எதுக்குன்னா ஒன்லி ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடியது தான் வந்து இந்த சுவிட்ச், ஓகேங்களா. விசிபியில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் காயில் இருக்குது. ஒன்று வந்து க்ளோசிங் காயில், அப்புறம் வந்து ஓப்பனிங் காயில்னு சொல்லிட்டு ரெண்டு காயில் இருக்கும். அந்த ரெண்டு காயில் தான் வந்து நம்மளுடைய பிரேக்கர் வந்து ஆன் ஆஃப் பண்ணக்கூடிய கண்ட்ரோல் வேலையை வந்து பார்க்குது, ஓகேங்களா. சப்போஸ் நீங்கள் வந்து சர்க்கியூட் பிரேக்கர் க்ளோஸ்னு ஒரு கமெண்ட் கொடுத்தீங்கன்னா க்ளோசிங் காயிலுக்கு சப்ளை போய் நம்மளுடைய மெக்கானிசம் வந்து ஆப்ரேட் பண்ணும். சப்போஸ் நீங்கள் ட்ரிப் கமெண்ட் கொடுத்தீங்கன்னா ட்ரிப் காயிலுக்கு சப்ளை போயிட்டு நம்மளுடைய சர்க்கியூட் பிரேக்கருடைய மெக்கானிசம் வந்து ஆப்ரேட் பண்ணும். மோஸ்ட்லி வந்து இங்கே இது போல் சர்க்கியூட் பிரேக்கரில் வந்து அது உள்ளே கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. அது வந்து தான் வந்து நம்மளுடைய பிரேக்கர் ஆன் ஆஃப் கண்ட்ரோல் வந்து பண்ணுது, ஓகே. ஏன் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு பிகினிங் லெவலேருந்து பேசிக் லெவலேருந்து போனால் மட்டும்தான் வந்து நான் அந்த ஆன்டி பம்பிங் ரிலே பற்றி டீட்டெயிலாக புரிஞ்சிக்க முடியும். அதனால தான் வந்து இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வாங்க அடுத்து பார்க்கலாம். இதுதான் வந்து நம்மளுடைய ஆன்டி பம்பிங் ரிலே, ஓகேங்களா. இது வந்து ஒரு சர்க்கியூட் பிரேக்கரில் இன்டர்னலாக வந்து ஒரு விசிபி அல்லது வந்து எஸ்எஃப்சிக் சர்க்கியூட் பிரேக்கர் வந்து இதை கொடுத்துருப்பாங்க. ஒரு சில மேனுஃபேக்சர் வந்து கண்ட்ரோல் பேனல் உள்ளே வந்து இது போல் எக்ஸ்டர்னலாக வந்து மவுண்ட் பண்ணியிருப்பாங்க இந்த ரிலே. அது இல்லாமல் வந்து மார்க்கெட்டில் வந்து தனியாக வந்து விற்குது, ஓகேங்களா. நீங்கள் வந்து ஸ்னைடரில் போய் பார்த்தீங்கன்னா வந்து இது போல் வந்து உள்ளே வந்து இன்டர்னல் ஒயரிங் வந்து அந்த சர்க்கியூ ஆன்டி பம்பிங் ரிலேக்கான மாதிரி வந்து ரிலே ஒயரிங் பண்ணியிருப்பாங்க. இது வந்து எக்ஸ்டர்னலாகவும் இருக்குது, சப்போஸ் நீங்கள் எக்ஸ்டர்னல் ஒயரிங்கும் பண்ணிக்கலாம். அல்லது வந்து ஒரு சில பிரேக்கர் வந்து மேனுஃபேக்சரே வந்து கொடுத்துருப்பாங்க இன்டர்னலாக வந்து ஆன்டி பம்பிங் ரிலே சர்க்கியூட்ஸ், ஓகேங்களா. இந்த ட்ராயிங்கில் பார்த்தா வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் எப்படி வந்து ஆன்டி பம்பிங் ரிலே வந்து ஒர்க் ஆகும் சொல்லிட்டு இந்த இதில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சப்போஸ் நீங்கள் ஒரு சர்க்கியூட்டில் வந்து ஆன்டி பம்பிங் ரிலேவே இல்லைனா என்ன ஆகுனா, சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு க்ளோசிங் கமெண்ட் கொடுக்குறீங்க, அப்போ வந்து நம்மளுடைய 52B வந்து நம்மளுடைய சர்க்கியூட் பிரேக்கருடைய ஆக்சிலரி கான்டாக்ட். சப்போஸ் வந்து க்ளோசிங் கமெண்ட் கொடுத்த உடனே என்ன ஆகணும், நமக்கு வந்து காயில் எனர்ஜிஸ் ஆகி நமக்கு வந்து பிரேக்கர் வந்து ஆன் ஆகிடும், ஓகேங்களா. சப்போஸ் இந்த டிஎன்சி சுவிட்ச் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஏதோ வந்து மால் ஃபங்க்ஷன் ஆகிடுச்சு, ஓகே. ஸ்ப்ரிங் வந்து ஜாம் ஆகிடுச்சு, க்ளோசிங் கமெண்ட் வந்து கண்டினியூஸாக போயிட்டு இருந்தால் என்ன ஆகணும், நமக்கு வந்து க்ளோசிங் காயிலுக்கு வந்து சப்ளை போயிட்டே இருந்தால் என்ன ஆகும், காயில் வந்து எனர்ஜைஸ்லேயே இருக்கும். அது இல்லாமல் வந்து பிரேக்கர் வந்து ஆன் ஸ்டேட்லேயே வச்சுட்ருக்கும். சப்போஸ் ஏதாச்சும் ஒரு சர்க்கியூட்டில் வந்து ஃபால்ட் ஏற்படுத்துச்சு, அப்போ என்ன வேணால் நம்மளோட ரிலேலேருந்து வரக்கூடிய ட்ரிப்பிங் கமெண்ட் வழியாக பிரேக்கர் வந்து ஆஃப் பண்ணணும்னு ஒரு கமெண்ட் வரும். அப்போ வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த காயில் வந்து என்னென்ன ஆயிடுச்சுன்னா வந்து ஸ்ப்ரிங் ஜாம் ஆகி க்ளோஸ் கண்டிஷன்லேயே இருக்குது. அப்போ என்ன ஆகும், கண்டினியூஸாக வந்து பிரேக்கர் வந்து ஆன் ஸ்டேட்லேயே வச்சுருக்கும், ட்ரிப் கமெண்ட் போனாலும் மறுபடியும் வந்து ஆன் ஆகிடும். அதை அவாய்ட் பண்ணுறது யூஸ் ஆகுது வந்து இந்த ஆன்டி பம்பிங் ரிலே, ஓகேங்களா. மெயின் ரீசனே வந்து இதுதான் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்டெப் ஒன்றில் பார்த்தீங்கன்னா பிரேக்கர் வந்து ஆஃப் கண்டிஷனில் வந்து நம்மளுடைய க்ளோசிங் காயில் கமெண்ட் எப்படி இருக்கும், ஆன்டி பம்பிங் ரிலே வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இதில் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இது வந்து என்னென்னா 52A 52B வந்து என்னென்னா நம்மளுடைய சர்க்கியூட் பிரேக்கருடைய ஆக்சிலரி கான்டாக்ட். சப்போஸ் வந்து ஒரு பிரேக்கர் வந்து ஆனில் இருக்கா,
ஆஃபில் இருக்கான்னு சொல்லிட்டு இந்த ஃபீட்பேக் லைன்லாம் வந்து இது வழியாக எடுத்திருப்பாங்க. அதான் சொல்லியிருக்கேன், சப்போஸ் நீங்கள் வந்து சர்க்கியூட் பிரேக் வந்து ஓப்பன் இருந்துச்சுன்னா 52A என்று சொல்லக்கூடிய அந்த எலமெண்ட் வந்து NO-ல இருக்கும், 52B என்ற இது வந்து NC-ல இருக்கும். அதையும் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, NC ஃபார் ஆக்சிடெண்ட் கான்டாக்ட் ஆஃப் சர்க்கியூட் பிரேக்கர். ஓகேங்களா, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா NC கான்டாக்ட் ஆர் ஆன்டி பம்பிங் ரிலே பிளேஸ்ட் இன் சீரிஸ் வித் க்ளோசிங் காயில், சீரீஸில் வந்து இதை கொடுத்துருப்பாங்க ஆன்டி பம்பிங் ரிலேவுடைய NC. ஓகேங்களா, இது வந்து நம்மளுடைய க்ளோசிங் காயில். இங்கே வந்து நெகட்டிவ் 110 வோல்ட் இருக்கும், இங்கே பாசிட்டிவ் 110 வோல்ட் இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து பிரேக் வந்து ஆஃப் கண்டிஷனில் வந்து இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. இதோட நார்மல் ஆப்ரேஷன் என்னன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு டிஎன்சி சுவிட்ச் வந்து நீங்கள் க்ளோஸ்ன்னு கொடுக்குறீங்க, க்ளோஸ் கொடுத்த உடனே என்ன ஆகணும், இந்த சப்ளை 110 வோல்ட் வந்து இங்கே போகும். நார்மலி இந்த ஆன்டி பம்பிங்லேயே ஆல்ரெடி வந்து NC இருக்கிறதுனால இது வழியாக போகும். அது இல்லாமல் ஆக்சிலரி கமாண்ட் வந்து NC-ல தான் இருக்குது. அப்போ என்ன ஆகணும், நம்மளுடைய க்ளோசிங் காயில் கமாண்ட் போய் நம்மளுடைய பிரேக்கரை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா, ஒரு டைம் நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா வந்து சப்ளை வந்து போயிட்டு நார்மலி க்ளோசிங் காயில் வந்து ஆன் பண்ணி நம்மளுடைய மெக்கானிசத்தை ஆன் பண்ணி பிரேக்கர் வந்து ஆன் பண்ணிவிட்ரும். இதுதான் வந்து நார்மல் ஆப்ரேஷன். ஓகேங்களா, இதில் பார்த்திங்கன்னா வந்து பிரேக்கர் இஸ் டேர்ன்ட் ஆன், ட்ரிப் நியூட்ரல் சுவிட்ச் வந்து ஸ்டக் ஆகிடுச்சு. ஓகேங்களா, அது இல்லாமல் வந்து ஃபால்ட் வந்து இருக்குது லைனில். ஓகேங்களா, இதெல்லாம் இதில் தான் வந்து நம்மளுடைய ஆன்டி பம்பி ரிலேவுடைய வேலையே பார்க்க போகிறோம் எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. சப்போஸ் இங்கே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சர்க்கியூட் பிரேக்கருடைய க்ளோஸில் வந்து என்ன இருக்குன்னா 52A வந்து NC ஆகும், 52B வந்து NO ஆகிடும். ஓகேங்களா, இது எப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வித்து ஆன்டி பம்பி ரிலே காமிச்சிருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ட்ரிப் நியூட்ரல் சர்க்கியூட் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு, க்ளோஸ் பண்ணிட்டீங்க, என்னாச்சுன்னா ஸ்ப்ரிங் வந்து ஜாம் ஆகி க்ளோசிங் கமெண்ட் வந்து கண்டினியூஸாக போயிட்டுருக்குன்னா என்ன ஆகுனா, நம்மளுடைய 94 ரிலே தான் வந்து ஆன் ஸ்டேட்லேயே வச்சுருக்கோம், அந்த ரிலே வந்து எனர்ஜைஸ் ஆகிடும். எனர்ஜைஸ் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகுனா, நம்மளுடைய நார்மலி க்ளோஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த கான்டாக்ட், அதே என்ன ஆகணும், ஓப்பன் ஆகிடும். அப்போ என்ன ஆகணும், இங்கேருந்து வரக்கூடிய 110 வோல்ட் இந்த காயிலுக்கு வந்து போகவே போகாது. ஓகேங்களா, இந்த வேலை தான் வந்து இந்த 94 ஆன்டி பம்பிங் ரிலே வந்து பார்க்குது. சப்போஸ் நீங்கள் கண்டினியூஸாக போச்சுன்னா என்ன ஆகணும்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பிரேக்கர் வந்து ஆன் ஆஃப் அது போல் வந்து ஹண்டிங் எஃபெக்ட் சொல்லுவாங்க, அதுபோல் ஏற்படும். அதை அவாய்ட் பண்ணுறது தான் வந்து இந்த ஆன்டி பம்பிங் ரிலே வந்து இந்த சர்க்கியூட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அப்போ என்ன ஆகுனா நமக்கு வந்து ஸ்டக் ஆகிடுச்சு, சப்ளை வோல்டேஜ் வந்து இது வழியாக போய் ரிலே வந்து எனர்ஜைஸ் ஆகிடுச்சு. நான் NC-ல இருக்கிறது என்ன ஆகுதுன்னா வந்து NO ஆகிடுது. ஓகேங்களா, இந்த ரிலே எனர்ஜைஸ் ஆனதால் வந்து NO ஆகிடுச்சு. அப்போ என்னன்னா நமக்கு வந்து க்ளோசிங் கமெண்ட் வந்து கண்டினியூஸாக போகாது, சர்க்கியூட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது, ட்ரிப் கமெண்ட் வந்து வந்து பிரேக்கர் வந்து ட்ரிப் பண்ணும். சப்போஸ் நீங்கள் இந்த இதுவே இந்த ரிலேவே வந்து இல்லைன்னா என்ன ஆகுனா, இங்கே க்ளோஸில் இருக்கிறது வந்து நார்மலாக க்ளோஸ் பண்ணி வச்சிங்களா, அப்போ என்ன ஆகுனா வந்து கண்டினியூஸாக வந்து காயிலுக்கு வந்து சப்ளை போயிட்டே இருக்கும், நம்மளோட பிரேக்கர் வந்து ஆன் ஸ்டேட்லேயே வச்சுருக்கும். சப்போஸ் ட்ரிப்பிங் கமெண்ட் ஏதாச்சும் ஒரு ஃபால்ட் வந்து இருக்குது லைனில், ட்ரிப்பிங் கமெண்ட் வந்து ரிலேலேருந்து கொடுக்குதுன்னா அந்த பிரேக்கர் வந்து ட்ரிப் ஆகாது. ஏன்னா வந்து இது வந்து சப்ளை போயிட்டே இருக்கும் 110 வோல்ட் காயிலுக்கு, க்ளோசிங் காயிலுக்கு பிரேக்கர் வந்து ஆன் ஸ்டேட்லேயே வச்சுருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறது யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த ஆன்டி பம்பிங் ரிலேன்னு சொல்லக்கூடிய ஒரு யூனிட். ஓகேங்களா, இதை பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன். இங்கேருந்து போது இது எனர்ஜி சார்ந்தாலும் அது இது ஓப்பன் ஆகிடுச்சு, இங்கே வந்து நம்ம வந்து சர்க்கியூட் வந்து க்ளோஸ் ஆகலை, எதுவுமே ஆகாது. சப்போஸ் ஏதாச்சும் ஃபால்ட் ஏற்பட்டால் கூட வந்து பிரேக்கர் வந்து ட்ரிப் பண்ணும், இந்த இந்த யூனிட் இல்லைனா மட்டும்தான் வந்து நமக்கு வந்து ப்ராப்ளம் ஏற்படும். ஓகேங்களா, இதுதான் வந்து நம்மளுடைய ஆன்டி பம்பிங் ரிலேவுடைய ஒர்க்கிங்கு. நான் அதெல்லாம் சிமுலேஷனில் போய் காட்டுறேன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு, ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். வாங்க, நான் சொன்ன இந்த ஆக்சிலரி கான்டாக்ட்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரேக்கர் வந்து ட்ரிப் சர்க்கியூட் க்ளோஸ் சர்க்கியூட் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. நான் சொன்னல அது இந்த 52A 52B சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஆக்சிலரி கான்டாக்டில் என்ன கொடுத்துருப்பானா வந்து பிரேக்கருடைய ஸ்டேட்டஸை வந்து கண்டுபிடிக்கிறது. சப்போஸ் ஒரு பிரேக்கர் வந்து ஆனில் இருக்கா இல்லை வந்து ஆஃபில் இருக்கான்னு நமக்கு எப்படி தெரியும், அதுலேருந்து ஒரு சம் ஃபீட்பேக் எடுத்து நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். அதுதான் இதை கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து அது இல்லாமல் அங்கே வந்து ஃபீட்பேக் எடுத்துருப்பாங்க, ப்ரொடக்ஷன் ரிலேஸுக்கு எடுத்துருப்பாங்க, டிப் சர்க்கியூட் சூப்பரேஷன் ரிலேக்கு எடுத்துருப்பாங்க, பஸ் பார் ரிலே, ஸ்கேடா, அப்புறம் வந்து பிரேக்கர் வந்து ஆனில் இருக்கு ஆஃபில் இருக்குன்னு சொல்லக்கூடிய இண்டிகேஷன் எல்லாமே வந்து இந்த ஆக்சிலரி சுவிட்சிலேருந்து தான் போகும். ஆனால் ஆல்ரெடி சொன்னல இந்த ஆக்சிலரி இங்கே சொன்ன அந்த ஆக்சிலரி சுவிட்சஸ் தான் வந்து நாங்கள் காமிச்சிருக்கேன். ஓகேங்களா, இது போல் தான் வந்து பிரேக்கர் வந்து க்ளோஸ் ஸ்டேட்டஸ்லேருந்து தான் வந்து 52A வந்து NC ஆகும், 52B வந்து NO-வாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சர்க்கியூட் பிரேக்கர் வந்து ஓப்பன் இருந்துச்சுன்னா வந்து 52A வந்து NO ஆகும், 52B இங்கே பார்த்தீங்கன்னா NC ஆகும் இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் பேசிக்காக பாருங்கள், ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நம்ம போய் சிமுலேஷனில் போய் பார்க்கலாம் எப்படி வந்து ஆன்டி பம்பிங் ரிலே வந்து ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு. இந்த சிமுலேஷனில் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு பேசிக்காக வந்து ஆன்டி பம்பிங் ரிலே வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பேசிக் நாலேஜ் வந்துடும். இதில் பார்த்திங்கன்னா வந்து நான் ட்ரிப் நியூட்ரல் க்ளோஸ்ன்னு சொல்லக்கூடிய சர்க்கியூட்டை வந்து நான் க்ளோஸோடைய புஷ் பட்டன் வந்து காமிச்சிருக்கேன். அதெல்லாம் வந்து ஆன்டி பம்பிங் ரிலேவுடைய ரிலேவோடைய ஸ்டேட்டஸும் காமிச்சிருக்கேன். அதெல்லாம் க்ளோசிங் காயிலோட அவுட்புட் காமிலும் காமிச்சிருக்கேன். ஓகேங்களா, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். சப்போஸ் நார்மல் ஆப்ரேஷன் எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லை, நான் வந்து க்ளோஸ் கமெண்ட் கொடுக்குறேன்னா என்ன ஆகுன்னு பாருங்கள். அப்போ என்ன ஆகுது, க்ளோசிங் காயிலுக்கு வந்து ஒரு பல்ஸ் போயிட்டு நம்மளுடைய பிரேக்கர் வந்து ஆன் பண்ணி விட்டுடுது. இதுதான் வந்து நார்மல் சர்க்கியூட் பிரேக்கருடைய ஆப்ரேஷன். சப்போஸ் இந்த க்ளோசிங் டிஎன்சி சுவிட்ச் வந்து ஏதோ ஸ்டக் ஆகி ஜாம் ஆகிடுச்சு, அப்போ வந்து அந்த பட்டன் வந்து ஏதோ ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகுனா, நம்ம வந்து கண்டினியூஸாக க்ளோசிங் காயில் சப்ளை போய் நம்மளுடைய பிரேக்கரை வந்து ஆன் ஸ்டேட்லேயே வச்சுருக்கோம். ஆனால் வந்து சப்போஸ் நீங்கள் இந்த ஆன்டி பம்பிங்கில் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா,
பிரேக்கர் வந்து ஆன் ஸ்டேட்லேயே வைக்காது. என்ன பண்ணணும்னா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். நான் இப்போ வந்து கண்டினியூஸ் அப்ளை கொடுத்தாச்சு. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆன்டி பம்பிங் ரிலே வந்து எனர்ஜைஸ் ஆகிடுச்சு. அப்போ என்ன வந்து ஆல்ரெடி என்சியில் இருக்கு, என்சியில் இருந்தது வந்து என்ஓ ஆகிடுச்சு. ஓகேங்களா, இது வந்து க்ளோசிங் காயிலுக்கு சீரீஸில் போட்டிருந்தல அது என்னென்னா வந்து இப்போ என்ஓ ஆகிடுச்சு. அப்போ என்ன வந்து க்ளோசிங் காயில் வந்து ஆஃப் ஸ்டேட்டு. இப்படி தான் வந்து நம்மளுடைய ஆன்டி பம்பிங் ரிலே வந்து நம்மளுடைய சர்க்கியூட் பிரேக்கர் வந்து இப்போ பாதுகாப்பு அது இல்லாமல் வந்து இந்த ஆன்டிங் எஃபெக்ட் சொல்லக்கூடிய அந்த இதில் வந்து பாதுகாக்குது. ஓகேங்களா, இதுக்கு தான் வந்து இந்த ஆன்டி பம்பிங் ரிலே வந்து யூஸ் ஆகுது. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் தெரியுவீங்க. இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இது போல் நிறைய வீடியோஸ் வந்து ஃபியூச்சரில் நம்ம பிகினர் லெவலுக்கு வந்து நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவோம். இந்த வீடியோ பார்த்து ரொம்ப